டிஎஸ்கே தமிழன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் எனக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ வரப்போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோனா, பத்து தலை டைட்டில் பற்றி பேசியிருந்தேன். அதில் வந்து மூணு கேள்வி கூட கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு பரிசுன்னு கூட சொல்லியிருந்தேன். அந்த போட்டியில் ஜெயித்தவங்க பற்றி அடுத்த வீடியோவில் போட போகிறேன். மறக்காமல் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படக்குழுவிலேருந்து நேற்று ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 12:30 ஒரு அப்டேட் வரணும். அதே மாதிரி அப்டேட் வந்துருச்சு. என்ன அப்டேட்னா, 13 ஜனவரி மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டு. நாங்களும் தானே பொங்கலுக்கு வரோம், எங்கள் அப்டேட் மட்டும் இல்லையான்ட்டு ஈஸ்வரன் படக்குழுவிலேருந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 5 மணிக்கு ஆடியோ லான்ச் எப்போன்றதை பற்றி அறிவிப்பானேன். அதே மாதிரி அறிவிச்சிட்டாங்க. எப்போனா ஆடியோ லான்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, January 2 எல்லா பாட்டும் ரிலீஸ் ஆயிரும். படத்தில் இருக்கிற எல்லா பாட்டும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் படத்துலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன பாட்டுனா, வரா வரா எங்கள் தமிழ். அந்த பாட்டும் நல்லா சூப்பர் ஹிட் ஆகி நல்லா ஓடிட்டுருக்கு இப்போ வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் படம் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்கிறேன். 2021 எஸ்டிஆர் வந்து இப்போ வரைக்கும் 4-5 படம் கைவசம் வச்சுருக்காராம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, எல்லா அதில் வந்து ஒரு 4-5 படமும் ரிலீஸ் ஆக போகிறதாமா. அதனால் வேறு லெவல் கம்பேக்காக இருக்க போது, ரசிகர்களுக்கும் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போதுன்னு இதை பார்த்தாலே தெரியுது. பார்ப்போம். January 13 மாஸ்டர் படம், 14 ஈஸ்வரன் படம். மாஸ்டர் வர்சஸ் ஈஸ்வரன் மோத போகிறாங்க பொங்கலுக்கு. எந்த படம் நல்லா ஓடுன்றத உங்கள் கருத்து மறக்காமல் காண்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல், எஸ்டிஆரோட கம்பேக் மூவியாக தான் இருக்க போது ஈஸ்வரன். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. மறுபடியும் சொல்லிக்கிறேன், January 2 ஈஸ்வரன் படத்தோட எல்லா பாட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. January 2 எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். பாட்டு மொதல் பாட்டே செம்மையாக இருந்துச்சு. வர வர எங்கள் தமிழ், இனி வர பாட்டெலாம் எவ்வளோ மாதம் இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். January 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரி, ஈஸ்வரன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்லியாச்சு. அப்புறம் பாட்டு 2 ரிலீஸ் ஆகுது. அடுத்து என்னென்னா, படத்தோட ரன் டைம் எவ்வளோ, படம் எவ்வளோ மணி நேரம் அப்படின்ற அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் டிஎஸ்கே தமிழனில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் காத்துட்ருங்க. ரன் டைம் அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் டிஎஸ்கே தமிழனில். ஓகே, ஈஸ்வரன் படத்தோட ஆடியோ வந்து January 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல், ஈஸ்வரன் படம் வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கிறத மறக்காமல் காண்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thanks for watching this video.